எதிர்பார்க்காத முடிவு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் ட்ராவல் பண்ணி வருவாங்க அப்படின்ட்டு அந்த யாருமே எதிர்பார்க்க மாட்டிருக்க மாட்டாங்க, யாருமே இந்த அளவுக்கு முடிவு இருக்கும். உண்மையிலேயே அப்படியே இதாக தான் போய்கிட்டு இருந்தது. நேரடியாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. அவர் உண்மையிலேயே செத்து போயிட்டார் அப்படிங்கிற ஒரு இது. மறுபடி ட்ரெயின் ட்ராவல் வந்து அவர் உயிரோடு வருவார், கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ் இருந்தது. அப்புறம் வந்து மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. மியூசிக் வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தக்கன அவங்க பயப்படுறது, ஏதோ ஒரு ஆவியோட படம் டெவில் அப்படின்ன உடனே ஒரு ஆவியோட படமோ அப்படின்ட்டு நான் நினச்சி வந்தேன். பேய் இருக்குமோ, பேய் மாதிரி பயமாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக அந்த பயங்கள்லாம் ஒன்றுமே இல்லை, நார்மலாக இருந்தது, நல்லா இருந்தது. கண்டென்ட் எல்லாமே நல்லா இருந்தது, சூப்பர். கப்பிள்ஸ் பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்குறது கொஞ்சம் இதாக தான் இருக்கும். ஃபேமிலியை பார்க்க முடியாது, கப்பிள்ஸ் தான் பார்க்க முடியும். நல்லா இருந்தது. அதான் மியூசிக் ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன், மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிச்சுவேஷனுக்கு தக்கன மியூசிக் எல்லாமே இருந்தது. நல்லா இருக்குது சார், மிஸ்கின் சாருடைய மியூசிக் நல்லா இருக்குது. பாட்டு டேரக்டர் வந்து ஆதித்யசன் நல்லா பண்ணிக்கிறாரு. இந்த படம் வந்து உண்மையிலுமே எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான். ஒரு கணவன் மனைவி ஃபேமிலியோட பார்க்கல, படம் நல்லாயிருக்கு, கண்டிப்பாக நல்லாயிருக்கு, எல்லாருமே பார்க்கல. இல்லை மிஸ்கின் சாருடைய சாயல் தான் அவருடைய கேட்டகிரி, அவருடைய கலந்த இருக்குது. அவர் மாதிரிக்கு இல்லை இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. ஹீரோ ஹீரோனியாக இருந்தாலும் சரி, ஹீரோ இருந்தாலும் சரி, மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா வந்து மெசேஜ் வந்து நமக்குன்னு இன்னொரு இடமோ அந்த இடத்த நம்ம பாதுகாத்துக்கணும். தேவையில்லாத ஒரு இடத்துக்கு போனோம்னா பின்விளைவில் என்ன வரும், அதனால் நம்ம எவ்வளோ சந்தர்ப்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த படத்துலேயே கண்டிப்பாக காட்டிக்கிறாரு. உண்மையிலுமே மிஸ்கின் சாருடைய மியூசிக் நல்லா இருக்குது, அவருடைய தம்பி டைரக்ஷனில் ஆதித்யா சார் ரொம்ப நன்றி, நல்லா இருக்குது, எல்லோரும் பார்க்கலாம். மியூசிக் ஆக்சுவலி எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் கொரியன் மியூசிக் எப்படி போடுவாங்களோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி ஃபஸ்ட் படம் மியூசிக் நல்லா சொல்ல மாட்டேன், ரொம்ப ப்ரொஃபஷனலாக போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். வித்தார்த் பூர்ணா அவங்க போஷன் சூப்பராக இருக்குது. பூர்ணா அவங்க ஆக்சுவலாக படத்தையே என்டையராக ஷோல்டரில் கேரி பண்ணுறது பூர்ணா அவங்க தான். எமோஷன் ஆகட்டும், ஒரு ஒரு எந்த அந்த சீனுக்கு என்ன இன்டென்ஸ் செய்வோ அது கண்டிப்பாக நீட்டாக டெலிவர் பண்ணியிருக்காங்க. தாண்டி அவர் இன்னொருத்தர் கோ ஆக்டர் நடிச்சிருக்காரு, பேர் தெரியல, பட் ஆனால் அவரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படமாகவே சூப்பராக நல்லா இருக்கு. இந்த ஹாரர் ஹாரர்னு எனக்கு தெரியல, பட் எமோஷனான ஒரு படம். ஒரு இன்னர் டார்க் ஷேடுன்னு ஒன்று இருக்கல, எல்லாருக்குள்ளுமே ஒரு டெவில் இருக்கும் இல்லையா, அந்த அந்த அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனான ஒரு படமாக இருக்கு. எனக்கு மிஸ்கின் சார் டைரக்ட் பண்ண மாதிரி தான் அந்த படம் அழகாக நீட்டாக பண்ணியிருக்கேன். ஸோ அதில் கருத்துன்னு எனக்கு தெரியல சார், ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு புது படம். இன்னொன்று என்னென்னா, அந்த உள்ளே இருக்கிற அந்த டெவில் சைடை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அது அவ்வளோ ரிஃப்ளெக்டிவாக சொசைட்டிக்கு நல்லதுன்ற மாதிரி கருத்தா இருக்கும். தேங்க்யூ. டெவில் படம் நல்லா சூப்பராக இருந்தது ப்ரோ. எல்லாம் அவங்க மிஸ்கின் நினச்சது எல்லாமே சூப்பராக நினச்சிருந்தாங்க. மியூசிக் சொல்கிறேன், அவங்க பார்த்த மியூசிக்லாம் நல்லா இருந்தது. பூர்ணா அவங்க எல்லாம் நல்லா நினச்சிருந்தாங்க. ப்ரோ அந்த மாதிரி நான் ஆக்டர் அவரும் சூப்பராக நினச்சிருந்தாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் த்ரில்லிங்காக இருந்தது ப்ரோ. கொஞ்சம் அவ்வளோலாம் பயப்படுற மேலே அவங்க மூவியில் அது ஹீரோயினோட ஆக்டிங் அதான் ப்ரோ. பூர்ணா நல்லா சூப்பராக நினச்சிருந்தாங்க ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு. ஆ நல்லா தான் ப்ரோ, இந்த படம் சூப்பராக இருந்தது. மிஸ்கின் படமாக இருக்கா அது ஓரளவு ஆ நல்லா தான், சூப்பராக தான் பண்ணுங்க படம். நல்லா இருக்கு ப்ரோ, பார்க்கலாம். மிஸ்கின் சாரோட ஆக்டிங்கு ப்ளஸ் சரி மிஸ்கின் சாரி சாரி படம் பார்க்கலாம், நல்லா இருக்குது. மிஸ்கின் சாரோட மியூசிக் வைஸ் நல்லா இருக்குது, லிரிக்ஸும் சூப்பராக இருக்குது. பூர்ணா மேம் ஆக்டிங், பூர்ணா மேம் நல்ல கிரெடிட்ஸ், நல்ல ஆக்டிங் இருக்குது. சார் ஆர்ஆர் எல்லாமே பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆ விதர்த் ஆக்டிங் நல்லா தான் இருந்தது, அவரும் நல்லா இருந்தது. அது மிஸ்கினோட சாயல் மாதிரி தான் இருந்தது, மிஸ்கின் சாரோட சாயல் மாதிரி தான் இருந்தது. ஸ்டார்டிங் ஸ்லோவாக போய் எண்டிங் நல்லா முடிஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா அதுதான், இப்போது ரீசனலாக நடக்கிற சோ இதாக எடுத்திருக்காரு. இப்போது பெரிய பணக்கா வீட்டில் நிறையா ரிலேஷன்ஷிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள அவங்க செட் ஆகலைன்னா அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி மெசேஜுன்றது அதுதான், அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போகிற மாதிரி அந்த மெசேஜ் தான். தேவையில்லாத விஷயத்தில் போய் இன்வால்வ் ஆகாமல் இருந்தால் இந்த ப்ராப்ளம் வராது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள. அதுதான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஓகே இல்லை ஒன்றும் ஒன்றும் பழைய பேட்டன் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு, மிஸ்கினோட பாட்டு நல்லா இருக்கு. படம் ஆர்ஆர் நல்லா பண்ணியிருக்காரு, சாங்கு நல்லா பண்ணியிருக்காரு. இல்லைங்க ரெண்டு
மிஸ்கின் படம் மாதிரி இல்லை, மிஸ்கின் தம்பி பண்ணியிருக்காரு படம். ஓகே ஓகே, அது நல்லா பண்ணியிருக்காங்க. மிஸ்கின் மியூசிக் நல்லா இருக்கு, சாங் நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லோரும் படம் பார்த்தீங்க, எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் வந்து இது பண்ணுறேன். ரொம்ப சின்சியராக எழுதுனேன் சார். கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 1.5 வருஷம் ஒரு மனப்பெருவில் தான் நான் இருந்தேன் அதில் எழுதுறதுக்கு. ஸோ ஒரு ஒரு சின்சியரான ரைட்டிங் பண்ணியிருக்கேன் நான், எனக்கு தோணுது. ஏன்னா நான் சவரக்கத்திக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல நல்ல படம் கொடுக்கணுன்ற மாதிரி தான் என்னுடைய நோக்கம் சார். இந்த படம் வந்து கண்டிப்பாக எல்லார் மனதையும் வந்து கவர்ந்திருக்கும்னு என்னுடைய ஆசை. எல்லா அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா படம் முடித்தவுடனே கொஞ்சம் கிளாப்ஸ் எல்லாம் பார்த்தேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். மறுபடியும் வந்ததுக்கு என்னுடைய படத்தை பார்த்து ரசித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். மிஸ்கின் சார் கடவுளாக காமிச்சிருக்கீங்க. ஆமாங்க. யார் கடவுள்? உங்களுக்கு கடவுளா இல்லை படத்தில் நடிச்சிருக்கவங்களுக்கு கடவுளா? எனக்கும் கடவுள் தான், எனக்கும் கடவுள் தான். அப்புறம் வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு அவர் அந்த கடவுள். இது ஒரு ஃபிக்ஷன் தான். அது எந்த ஒரு மதத்துக்கு எதிரானவன் இல்லை. அது அது ஒரு கதை சொல்ல போகும்போது அது எல்லாருக்கும் போய் சேரணும். அதாவது சிவமும் இருப்பார், கிறிஸ்துவும் இருப்பார், ஹல்லாவும் அதில் வந்து இருக்கிறாருன்னு தான் நான். இது மூணு பேர் சேர்ந்து அந்த பெண்ணை காப்பாற்றுறாங்க. அதுதான் என்னுடைய படம் ஃபுல்லாகவே ஆர்டர் பண்ணியிருக்காரு. மியூசிக் ஃபுல்லாகவே எல்லா டைமும் மியூசிக் வருது. எதனால அது மிஸ்கின் சார் பண்ணதுனாலயா? இல்லை இல்லை, அது அவருடைய இது சார். நான் வந்து ஆக்சுவலி ஒரு இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது, எனக்கு இளையராஜா கிட்ட இளையராஜா சாருடைய இது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை எனக்கு இருந்தது. இந்த ஏன்னா அவர் நிறைய படங்கள் அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு 3-4 படங்கள் வேலை செஞ்சுருக்காரு மிஸ்கின் சார். ஸோ அவர் எனக்கு என்ன பிடிக்கும், இந்த கதைக்கு என்ன தேவைப்படுதுன்றதை அவரும் நல்லா புரிஞ்சிருப்பார். ஸோ அது மூலியமாக தான் மியூசிக் வந்தது. எல்லாமே லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க சார். டபுள் கிளைமேக்ஸ்ன்றது எனக்கு தெரியல, எனக்கு ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் தான் இருக்கு. சாரி புரியுது. அப்படியே வந்தாலும் பருகி இருக்கல, பயந்து கேந்து வரணும். எப்படி எதிர்த்து நிக்கிறாங்க? இல்ல எதிர்த்து நிக்கிறாருன்னா யாரு எதிர்த்து நிக்கிறாருன்னா வித்தாத் எதிர்த்து நிக்கிறாங்க. இல்ல சார், அது வந்து மனப்பிரவு அடிச்சவன் அப்படிதானே பண்ணுவான். ஒரு குடும்பத்தை கெடுக்கிறவன் அப்படி தானே பண்ணுவான். எப்படி நீங்கள் லாஜிக்கலாக அவங்ககிட்ட பண்ண முடியும் இந்த நைட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி? அவளும் எப்படி எதிர்பார்த்துருப்பான்? எதிர்பாராம தானே நான் நடக்குது கதைகள். நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம்மா, கண்டிப்பாக. அதனால் மனப்பிரவில் இருந்ததுனால தான் அந்த நேரத்துக்கு வரான். ஒருத்தங்க வீட்டில் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களே, ரெண்டு பேரும் ஒழுங்காக தூங்குவாங்களே, அவங்கள அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். நான் எதுக்கு சிவபூஜையில் கரடி பூந்த மாதிரி நான் எதுக்கு பூரணும் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிருப்பான்ல. அவன் ஒரு இன்சைன் பர்சன் தான் அவன். அதனால தான் அவன் வந்தான். எனக்கு ஒரு கடவுள் பத்தலை சார். அதனால தான் இன்னொரு கடவுளை கூப்பிட்டேன். ஒரு கணவனும் மனைவியும் ஒருத்தி வச்சு நல்லா புரிஞ்சுட்டு போனால் ரெண்டு பேருக்குமே ஒரு தொடர்பு கடை தொடர்பு இருக்கணும். நல்ல கேள்வி சார் இது. ஆனால் நான் அப்படி சொல்லலை சார். நான் இது வந்து ஒரு தேவி பாரதியோடைய கதை. இது ஒலிக்கு பிறகு இருக்கப்பான்ற ஒரு கதை. அந்த கதை வந்து அந்த அது ஒரு முடிவோடு முடிஞ்சிருக்கும். அது ரொம்ப அந்த கதையை படிச்சோடனே ஒரு மாதிரி நம்மளுக்கே மனப்பிரவல் வரந்த மாதிரி. பட் இதை யோசிச்சு நான் என்னென்னா ஒரு ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். இது எனக்கே எனக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, எல்லார் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்காங்க. அப்போ நான் என்ன ஒரு கதை சொல்ல முடியும் அவளுக்கு? நான் இந்த படத்தை பார்க்க போகும்போது என்ன மாதிரி ஒரு இது பண்ண முடியும்? ஸோ அவளுக்கு வந்து ஏதாவது ஒரு ஊக்கம் கொடுக்குற மாதிரி ஒரு லைஃப்பில் எல்லாமே ஊக்கம் தானே சார் ரொம்ப முக்கியம். ஊக்க உடைமை தானே மிக முக்கியமான ஒரு இது. ஒரு மனித குலத்துக்கு வந்து ஊக்கம் தானே மிக முக்கியமானது. அதனால தான் இந்த படத்தை ஒரு ஹோப்பாக நான் முடிச்சேன். இதில் கடவுள் இருக்கிறதுனால தான் ஸ்ட்ரைட்டாக வைக்க முடியாது, நல்லா காடுன்னு வைக்க முடியாது. அதனால தான் டெவில்னு வச்சேன். டெவிலை காமிச்சு நான் காடை காமிக்கிறேன். அது ரொம்ப நேரம் ஓட விட்டா ரொம்ப தப்பாயிடும் சார். ஆமா சார். போட்டுட்டே இருக்கிறாரு. ஏன் இங்க வரல?
அவர் இப்போ வேற வேலையில் இருக்கிறதுனால வெளியூர் போயிருக்கார் சார். இளையராஜாவுடைய எல்லா இசையும் அவர் வாங்கிட்டாரா? இல்லைங்களே, அதை நீங்கள் தான் சொல்லணும் சார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய எல்லாருமே என்னுடைய சகோதரர்கள் தான், என்னுடைய ஃபேமிலி தான்.